அனிதாக்கு நடந்தது தற்கொலை இல்லை கொலைன்னு கமல் சார் சொல்றாங்க, புச்சட்னியில் ராஜ்மோகன் சொல்றாங்க, ஃபேஸ்புக்ல அத்தனை பேர் போஸ்ட் போடுறாங்க. நான் கேக்குறது யார் இல்லைன்னு சொல்றாங்க, அத்தனை பேருக்குமே தெரியுது கொலைன்னு. இன்னைக்கு தான் நம்ம அதை வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிறதா இப்ப கேள்வியே. வேணா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு போராட்டம் நடத்தலாமா? அந்த போராட்டம் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா மாதிரி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ எல்லாரும் திடீர்னு எங்கிருந்து எப்படி ஒன்னு சேர்ந்தோன்னு தெரியாது, ஆனா களத்துல இறங்கி ஒத்துமையா போராடினோம். இனி அது சீக்ரெட் ஃபார்முலா கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நம்ம எப்படி ஒன்னு சேர்ந்தோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அரசியல்வாதிகளுக்கு அதை எப்படி தடுக்கணும்னு தெரியும். இனி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டத்துக்கு நம்மள ஒன்னு சேர விட மாட்டாங்க. போலீஸ எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி இனி நம்மள ஒன்னு சேர விடமாட்டாங்க. அப்ப 90% என்ஜிஓ செய்யற மாதிரி செடி நடலாமா, மாரத்தான் நடத்தலாமா, இல்ல ஒரு ரோட்டை கிளீன் பண்றது, செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இலவச புக்கு கொடுக்கறது, இலவச டிரஸ் கொடுக்கறது, பைக் ராலி, இது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா? 30 வருஷமா இததான் எத்தனையோ அமைப்புகள் பண்ணிட்டு வராங்க. இதனால மாற்றம் வரும்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்க நேரத்தை செலவழிக்காதீங்க. இதனால எந்த ஒரு மாற்றமுமே வந்தது கிடையாது, வரவும் போறது கிடையாது. இது எல்லாமே உங்களை வச்சு பணம் பண்ற வேலை. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நாட்டுக்காக ஏதோ செய்யணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி ஆசைகளோட கனவுகளோட தான் என் வெளிநாட்டு வேலையை தூக்கி வீசிட்டு திரும்பி வந்தேன். இங்க அச்சமில்லைன்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு சமூக அநீதிக்கு எதிராக போராட ஆரம்பிச்சோம். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன், ஒரு மாவு மில்லு ஒரு ரோட்டையே ஆக்கிரமிச்சு அந்த ரோட்டையே டாய்லெட்டா மாத்தி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மில்லுக்கு வர லாரிகள் பயங்கர வேகமா ஓட்டுறதால பல நினைச்சு கையை பிடிச்சு தண்ணி தண்ணின்னு கேட்டான். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். என் மடி ஃபுல்லா ரத்தம், கை ஃபுல்லா ரத்தம், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். நாங்க போராடினப்பவே அதை தட்டி கேட்டிருந்தா இன்னைக்கு அந்த பையன் உயிரோடு இருந்திருப்பான். இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த ரோட்டை மில்லு ஆக்கிரமிச்சுதான் வச்சிருக்கு. அடுத்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கி எழுவீங்களே, அதாங்க ஒலிம்பிக்ஸ். நம்ம நாடு பதக்கம் வாங்கலன்ட்டு ஒரு ஒரு சேனலும் கதறி அழுவாங்களே, அதை பத்தி தான் பேச போறேன். எங்க ஊர்ல நேரு ஸ்டேடியம்னு ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கு. அங்க இளம் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் டஞ்சன் மாதிரி ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்க. 20 பேருக்கு ஒரு டேபிள் ஃபேன், பசங்க டாய்லெட்ல ஒரு கதவு கூட கிடையாது, பொண்ணுகளுக்கு டிரஸ் மாத்திக்கிறதுக்கு ஒரு சேஞ்சிங் ரூம் கூட கிடையாது. பொண்ணுக ஒரு பொதர்ல ஒளிஞ்சுகிட்டு தான் டிரெஸ்ஸே மாத்திக்கணும். ஆனா கவர்மெண்ட் அந்த வருஷம் இதுக்காக 80 லட்சம் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த 80 லட்சம் எங்க போச்சுன்னு தான் நாங்க கேட்டு போராடினோம். முதல்ல காசு தரோம்னு எங்ககிட்ட பேசி பார்த்தாங்க, நாங்க அதுக்கு ஒத்து போகல. அப்புறம் அரசு அதிகாரிகளை நாங்க வேலை செய்ய விட மாட்டேறோன்ட்டு பொய் கேஸ் போடுவோம்னு எங்களை மிரட்டினாங்க. இது மாதிரி கார்பரேஷன்ல, கல்லூரிகள்ல, ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற சமூக அநீதிக்கு எதிராக பல போராட்டங்கள் நாங்க பண்ணிட்டோம். அதுல கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், இங்க பதவி பவர் இல்லாம ஒரு கடுகு அளவு கூட மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பதவி இருந்தாதான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு முடிவு பண்ணி தான் நாங்க அரசியல் இறங்கினோம். தமிழ்நாட்டில் 2016 எலெக்ஷன்ல இளம் வேட்பாளர் நான் தான். அரசியல் சாக்கடைன்னு சொல்றாங்க. இளைஞர்கள் கிட்ட நான் கேட்க நினைக்கிறது, உங்க வீட்டு டாய்லெட் அசுத்தமா இருந்தா இறங்கி சுத்தம் செய்ய மாட்டீங்களா? இது உங்க நாடு, உங்க அரசியல், இறங்கி சுத்தம் செய்ய மாட்டீங்களா? விடுதலைக்கு அப்புறம் பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் அவ்வளவா போகல. காமராசர் ஐயா தொலைநோக்கு பார்வையோட மத்திய உணவு திட்டம் மூலமா குழந்தைகளை பள்ளிக்கு வர வச்சாரு. அதுக்கப்புறம் அரசு பள்ளிக்கூடங்களோட தரத்தை உயர்த்தி இருக்கணும். ஆனா இவங்க 60 ஆண்டுகளா ஒரு மண்ணும் பண்ணல. ஏன், பல பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் டாய்லெட் கழிப்பறை வசதி கூட இல்லாம இருக்கு. 94 குழந்தைகள் இருந்த கும்பகோணம் தீ விபத்து நடந்து 13 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் அதை விட மோசமான அரசு பள்ளி கட்டிடங்களை என்னால காமிக்க முடியும். தரமான கல்வி, சமமான கல்வி இலவசமா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தா இன்னைக்கு அனிதா நம்மளோட உயிரோடு இருந்திருப்பான். தன்னோட கனவு சிதைக்கப்பட்டதால மனமுடைந்த அனிதா இன்னைக்கு தற்கொலை செஞ்சிட்டாங்க. அனிதா மாதிரி திறமையான அறிவான பல 1000 பேர் வாழ்றோங்கிற பேர்ல தினம் தினம் செத்து வராங்க. அவங்களுக்காகவாவது இளைஞர்கள் இனி அரசியலுக்கு வாங்கன்னு சொல்ல, வந்தே ஆகணும்னு சொல்றேன். இனி ஒரு விதி செய்வோம். வந்தே மாத்திரம். ஜெய் ஹிந்த். நானும் தங்கச்சி இழந்தவன் தான். தங்கச்சி இழக்கிறதோட வலியும் வேதனையும் எனக்கு நல்லா புரியும். ஏன் தங்கச்சி எனக்குள்ள வாழ்றது மாதிரி
அனிதா நமக்குள்ள வாழ்ந்து வருவாங்க. இந்த வலிய மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, ஆனா இந்த வெறிய செயல்ல காமிங்க. நீங்க நினைக்கிற மாற்றத்தை அரசியல்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதனாலதான் நான் இளைஞர்களை அரசியலுக்கு கூப்பிடுறேன். இளைஞர்கள் மனசு வச்சா நம்ம ஈஸியா தேர்தலை ஜெயிச்சிடலாம். எப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் மொத்த வாக்கு எண்ணிக்கையில 25% வாங்கினாலே ஜெயிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் 30%க்கும் மேலான இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க ஓட் போட்டாலே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். மனசு வைங்க, கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வர முடியும். வந்தே மாத்திரம். ஜெய் ஹிந்த்.